வெல்கம் டு அப்புவிலே சமையல். இனி நம்ம கோலா மீன் வறுவல் எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம். எப்போதும் உள்ள மீன் மாதிரி இது வறுக்கக்கூடாது, இது வித்தியாசமாக செய்யணும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. தேங்காய், பெருஞ்சீரகம், வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சால்ட் எல்லாம் தேவையான அளவுக்கு எடுத்தாச்சு. புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்தாச்சு. இப்போ இதில் மீனை போட்டு நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இப்போ தான் சீசன், சூப்பர் மீன் இதுதானா, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. வருஷத்துக்கு அந்த சீசனுக்கு மட்டும்தான் சாப்பிட முடியும், கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து நார்மல் மீன் மாதிரிலாம் வறுக்கக்கூடாது, இது மாதிரி தேங்காய் வெங்காயம் சேர்த்து அரைச்சி வறுத்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கோலா மீன் மட்டும் அப்படி தான் வறுப்பாங்க. இப்போ நல்லா பெசரி இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். மசாலாலாம் இறங்கட்டும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஊறிடுச்சு, நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானது நம்ம மீன் எடுத்து போட்டுடலாம். நல்லா சூடாகிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் மீன், கிறிஸ்பியாக. இதில் முள்ளெலாம் இருக்கும், ஆனால் நல்லா நீங்கள் பொரித்து எடுத்துட்டிங்கன்னா முள்ளெலாம் மொறு மொறுன்னு சூப்பராக தின்னு சாப்பிட்றலாம். அப்படி இருக்கும். வாலில் வந்து அதிகமாக முள் இருக்காது. நீங்கள் அந்த வயிறு பகுதியெல்லாம் நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா முள் அவ்வளோவா இருக்காது, சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்லாம். வால் பகுதியெலாம் குழம்பு வச்சுட்டு இதெல்லாம் வறுத்துருங்க, ஏன்னா இதில் தான் முள், நைஸ் முள்லாம் இருக்கும். இப்போ இந்த பொரித்த எண்ணெய் மீறுது இல்லையா, அதை வந்து வேஸ்ட் ஆக்காமல் மீன் குழம்புல ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டும் வாசமும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இதை ஸ்டோர் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றிடாதீங்க. நல்லா கிறிஸ்பியாக இப்போ மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக வந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த சீசனுக்கு நல்லா வாங்கி சாப்பிடுங்க கோலா மீன். அவ்வளோதான், கிறிஸ்பியான கோலா மீன் ஃப்ரை முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நாளைக்கு வந்து கோலா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.